ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் இதில் பார்க்கறது காரைக்காலில் ஒரு வழக்கறிஞர், அவர் எனக்கு ஒரு கரும்பு கொடுக்குறார். என்னது ஒரே ஒரு கரும்பை எடுத்து வந்து கொடுக்குறாரோ அதை வந்து இவ்வளோ பெருமிதமாக நீங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க, அவனும் இந்த கரும்பை வந்து ரொம்ப ஒரு பெருமையோடு கொடுக்குறாரா, அப்படி கரும்பில் என்ன இருக்குது, இந்த ஔவையாருக்கு வந்து அதிகமான நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி ஏதாவது அதிசய கரும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, மாடி தோட்டத்திலேயே விளைவிக்கப்பட்ட கரும்பு. மாடியில் தோட்டம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன தொட்டி வச்சு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொட்டியிலே கிட்டத்தட்ட 3-4 கரும்பை ஒரு தொட்டியிலேயே வச்சு அவர் வந்து காரைக்காலில் உள்ள வழக்கறிஞர் திருமுருகன் வந்து பயிரிட்டிருக்கிறார். அதை வந்து அவருடைய முகப்புத்தகத்தில் போட்டிருந்தார். நான் வந்து இது மாதிரி மாடி தோட்டத்தில் கரும்பு வச்சுருந்தேன், அந்த கரும்பு வந்து இந்த பொங்கலுக்கு அந்த கரும்பை தான் நான் அறுவடை செஞ்சு படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டிருந்தார் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை ஒரு பிரபல பத்திரிக்கை எடுத்து இது மாதிரி காரைக்காலில் ஒரு வழக்கறிஞர் வீட்டு மாடியிலேயே கரும்பு பயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் இல்லையா, ஏன்னா கரும்புனாலே ஒரு பெரிய வயலில் தான் நட்டு வச்சா தான் முளைக்கும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது போக, கரும்பை வந்து ஒரு மாடி தோட்டத்துலேயும் பயிரிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கறிஞர் செஞ்சுருக்கிறாரு. நான் அவருடைய முகப்புத்தக நண்பர், உடனே நான் பதிவில் அந்த கரும்பில் ஒரு துண்டு கொடுங்க, எப்படி தான் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். உடனே அந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த கரும்பை அவர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. கொடுத்தப்ப எடுத்த ஃபோட்டோ தான் இது. என்னடா இசைக்கருவிகள்லாம் இருக்குது வாசிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் கொண்டு அந்த கரும்பை கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோவை வந்து போட்டிருக்கமே நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் வந்து பக்கம் பக்கமாக இதுக்கு உட்காந்து டைப் பண்ணி எழுதுனேன்னா நீங்கள் அதை படிக்க மாட்டீங்க, இவ்வளோ பெருசு எழுதுறானேன்னு. ஒரு வீடியோவாக போட்டால் அப்படி ஆன் பண்ணி விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, நான் சொல்லிடுவேன்ல. அதுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்களும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு மாடி தோட்டத்தில் கரும்பு பயிரிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி பயிரிட்டார், எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இந்த கரும்பினுடைய விலை என்னமோ சாதாரண விஷயந்தான், ஒரு கட்டே 300 ரூபா 350 ரூபா அப்படி இருக்கிறப்ப 10 கழி ஒன்று, ஒரு கரும்பினுடைய விலை குறைஞ்சபட்சம் 30 ரூபாயிலேருந்து ரொம்ப அதிகபட்சமாக ஒரு 50 ரூபாயை தாண்டாது. இதுக்கு போய் இவ்வளோ மெனக்கடன்மான்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கண்பட வளர்த்து அந்த பயிரை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா. வீட்டில் காய்ச்சது, வீட்டில் எங்கூட்டில் பறித்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் அது இதுன்னு. ஒருத்தர் காரைக்காலில் வந்து ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தோட்டத்திலே மாடி தோட்டத்திலே பெரிய திராட்சை இது வச்சுருக்கிறார். நம்ம MMH திருமண மண்டபம் இருக்கக்கூடிய அந்த தெருவில், அது என்ன தெரு, வடக்கு தெருவா தெற்கு தெருவா, ஆமாம் அந்த பக்கம் இருக்குது, அதனால் வடக்கு தெரு. அவர் பேர் சுப்பிரமணியம், ரவி சுப்பிரமணியம்னு பேர், நீங்கள் வேணா கூட பார்க்கலாம். அவர் வீட்டு மாடியில் அட்டகாசமாக திராட்சையை வந்து ஒரு தோட்டம் அளவுக்கு பயிரிட்டிருக்கிறார் மாடியிலேயே. அதனால் நீங்களும் அடுத்த வருஷம் முயற்சி பண்ணலாம். அந்த கரும்பை பார்க்கலாமா? ஓகே, இந்த கத்தியெல்லாம் இப்போ எடுத்து வரல, அதனால் அந்த கரும்பை நல்லா தாங்க இருக்கு, அருமையாக இருக்கு. ஆஹா, சூப்பர். ஓகே, நல்லா தாங்க இருக்கு, அருமையாக. நான் கூட வீட்டு மாடி தோட்டத்திலே விளைஞ்சதாச்சே சப்புன்னு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப உண்மையாலுமே நல்ல அருமையான ஒரு டேஸ்டான கரும்பு. இந்த கணுக்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வளருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பொங்கல் வந்துட்டதுனால அறுவடை செஞ்சுட்டாரா என்னமோ தெரில, இல்லை இந்த கரும்போட வெரைட்டியே இப்படி தானோ. எனிவே, அது சின்ன கனுவாக இருந்தால் என்ன, ரொம்ப இனிப்பு இல்லாமல் இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, வீட்டு நமக்கு கண்ணு முன்ன நம்ம வீட்டில் ஒரு சாதாரண தொட்டியில் வச்சு பயிரிட்டதால் இந்த கரும்புக்கு ஒரு தனி சுவை. ஓகே, இப்போ இந்த ஒரு வழக்கறிஞர் வீட்டு மாடியில் தொட்டியிலேயே வச்சு கரும்பை வளர்த்து அறுவடை செஞ்சு அதையே படைச்சிருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த டிப்ஸையும் அடுத்த வருஷமோ இல்லை இந்த வருஷமோ இல்லை அந்த கரும்பு வந்து பொங்கல் முடிஞ்சோடனே நம்ம விட்டுற போகிறதில்ல, இன்னும் சில நாட்களுக்கு கரும்பு கிடைக்கும், ஆசைப்பட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். கரும்பு தின்னா உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏன் சொல்கிறாங்க, வாய் வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் நைட்டு கறி குழம்புலாம் சாப்பிட்டிங்கன்னா வாய் ஒரே எரியும், எதனாலையா இருக்கும், கரும்பு தண்ணியா, கரும்பு உனக்கு கீறிட்டு போட்டுருக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த கரும்பு கீரியெல்லாம் உறது கிடையாது, ஆக்சுவலாக கரும்பில் அளவுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்கும், சுண்ணாம்பு சத்து. இந்த அதிகமான சுண்ணாம்பு சத்து கரும்பில் இந்த கரும்பினுடைய தோலில் கரும்பினுடைய சாரில் எல்லாம் இருக்கும், அது வாய் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும்.
அப்போ வந்து அந்த உமிழ் நீரில் அது சாணாவே அந்த அந்த சாரெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிடம் கழித்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. இல்லாட்டி உடனடியாக தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்து கூட அந்த உமிழ் நீர் கால்சியம் சுண்ணாம்பு சத்து தண்ணி கலந்தோன்னே மைல்டாக அப்படியே வெந்துடும். அதனால் அந்த வாய் கொஞ்சம் பாயிலான மாதிரி ஆகிடும். அதனால தான் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு உரப்பெல்லாம் சாப்பிட முடியாத போகிறது காரணம். ஆகவே கரும்பை தின்ன உடனே தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்ற ஒரு டிப்ஸை நான் சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்போ இப்போ வீட்டுக்கெல்லாம் வெள்ளை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் செம், சூப்பர் செம், அந்த செம், இந்த செம், டிஸ்டம்பர், வாட்டர் பேஸ்டு, அப்புறம் வந்து என்னென்னமோ இருக்கு, பெயிண்ட்லாம் வந்துருச்சு, ஆயில் பேஸ்டில் அது மாதிரி நிறையா பெயிண்ட்லாம் வந்துருச்சு இல்லையா. முன்னாடியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் பொங்கல் டைமில் வீட்டுக்கெல்லாம் வெள்ளை எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா சுண்ணாம்பை வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. சுண்ணாம்பு பவுடராக கிடைப்பதற்கு முன்பாக கிளிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, கடலில் எடுக்கிற கிளிஞ்சல்கள், சுண்ணாம்பு கிளிஞ்சல்களை வீட்டில் இருக்க சிமெண்ட் தொட்டியில் கொட்டிட்டு முதல் நாள் ராத்திரி சுடுதண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. அப்போ அப்படியே குபு 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 குபுன்னு அந்த சுண்ணாம்பில் தண்ணி பட்ட வேகத்துக்கு அப்படியே பொங்கி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை அடிக்கக்கூடிய சுண்ணாம்பு திரவமாக மாறிடும். அந்த அளவு கால்சியத்து கூட தண்ணி பட்டுச்சுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிற மாதிரி அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய கரும்பை சாப்பிட்றப்ப உடனடியாக தண்ணி பட்டால் வாய் வெந்துடும். அதனால தான் கரும்பை சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனிவே மாடியில் வந்து நீங்கள் கரும்பு பயிர்றதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நான் சொன்ன அந்த டிப்ஸை மைண்டில் வச்சுங்க. கரும்பை தின்னுட்டு உடனடியாக தண்ணி குடிச்சிங்கன்னா வாய் மைல்டாக வெந்துடும். அதனால் கரும்பை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து தண்ணி குடிங்க. நன்றி. இது உங்கள் அபிமான கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனல். இது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.